ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். எல்லாத்துக்குமே அசைவமும் பிடிக்குங்க, பட் நிறைய நேரத்தில் அசைவம் மட்டுமே நம்ம சாப்பிட முடியாது. அப்படி ஒரு சீட் மீல் பார்த்தீங்கன்னா இதுதான். அப்படியே மட்டன் பிரியாணி மாதிரியும் மட்டன் பீசஸ் மாதிரியும் இருக்கக்கூடிய இந்த ஜாக் ஃப்ரூட்டில் செய்யக்கூடிய, அதாவது இது பேர் வந்து பழக்காய், பலாப்பழம் பெருசாகி பழுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில் எடுக்கக்கூடிய பழம். இது பேர் வந்து அரிப்பலாக்கா. எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் சில சமயம் வந்து மார்க்கெட்டில் கூட உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து கரெக்டான சீசன் பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் இந்த டைமில் வந்து இது நல்ல சீசனாக கிடைக்கும். விலையும் வந்து உங்களுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும். ஸோ இதை வச்சு இந்த பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் இது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட தலையும் வாழையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூணுலேருந்து நாலு துண்டாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன, அதே மாதிரி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கையில் வந்து தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து அதோட பால் வந்து உங்கள் கையில் பட்டு உங்களுக்கு லைட்டாக நமைக்கிற மாதிரி இருக்கும். லைக் இட் ஓன்ட் ஹாவ் என்ன பிரச்சனையும் இருக்காதுங்க, பட் ஒரு மாதிரி அந்த பாலுக்கு ஒரு ரப்பரி டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ உங்கள் கை ஃபுல்லாக ஒட்டிகிட்டே ஏதோ ஃபெவிகால் போட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்க அந்த தோலை மட்டும் இந்த மாதிரி லைட்டாக நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். யூஸ்வலாக பெரியவங்க வந்து அருகாமனை அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எல்லாருமே வந்து கத்தியில் க்ளீன் பண்ணுறோம், கத்தியை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோன்றதுனால இந்த மெத்தடில் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் கத்தி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். பட்சர் நைஃப்ஸ் இல்லை இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸ் கத்தி இல்லைன்னா இன்ஃபேக்ட் பிரெட் நைஃப் கூட நீங்கள் யூஸ் பண்ணால் அதுவும் அருமையாக வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா துண்டுகளையோட அந்த தோல் பகுதியை வந்து நம்ம நீக்கி எடுத்துடலாம். கொஞ்சம் கூட தோல் வந்து இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி பிட்டர்னஸ் வந்து உங்கள் குழம்புலேயோ இல்லை அந்த பிரியாணிலேயோ ஃபார்ம் ஆகிடும். தோலெல்லாம் இப்படி முழுசாக நம்ம நீக்கின பிறகு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கழுவிடுங்க. அப்போ எக்ஸஸாக ஏதாவது தோல் ஒட்டிட்டு இருந்தால் அதுவும் வந்து வாஷ் அவுட் ஆகி வரும். நல்லா வந்து டேப் வாட்டரில் கழுவிட்டு இப்படி தண்ணியில் ஊற வைங்க. அடுத்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி ஒரு சீட் மாதிரி உங்களுக்கு நடுவில் இருக்கும், அது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதையும் இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு துண்டு துண்டாக உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி சைஸில் வேணும். இன்ஃபேக்ட் நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சப்போஸ் அந்த சீட் இருக்கிற மாதிரி இருக்குன்னா அதையும் நீங்கள் தெளிவாக அந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நான் பைட் சைஸ் பீசஸாக கட் பண்ணி இப்போ கட் பண்ணதையும் அப்படியே எடுத்து தண்ணியில் போட்டுக்கலாம். இன்கேஸ் வந்து இது கிட்டத்தட்ட நம்ம இந்த வாழைக்காய் மாதிரி தான், சீக்கிரம் கருத்து போயிடும். அதனால் மித்ததையும் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம், கடல் பாசி, காடமம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் அது பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா அது மணம் வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிறோம். மணம் நல்லா வந்துருச்சுங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி அதில் ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் இல்லைன்னா நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் கூட ஆட் பண்ணலாம். ஸோ பச்சை மிளகாய் நல்லா சோட்டை ஆனவுடனே ஒரு கப் அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லி தலையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கேன். என்னடா எண்ணெயிலே நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அரிப்பழாக்கான்னு சொல்லுவோம், பலாக்காய். ஸோ அதுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயிலேருந்து உங்களுக்கு கொண்டு போகிறோம். ஸோ அதனால் புதினா கொத்தமல்லி நீங்கள் எண்ணெயிலே சேர்த்துருப்போ அவ்வளோ அருமையான ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ ஒரு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா நம்ம டாஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சோட்டை பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஹை ஃப்ளேமில். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா சோட்டை ஆன உடனே நம்ம கட் பண்ணி தண்ணியில் ஊற போட்டிருந்த பலாக்காயை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். பலாக்காய் வேகிறது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதுக்கு கரெக்டான வேகிற டைம் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது கரெக்டான டெக்ஸ்சர் வராது. ஸோ இப்போ பலாக்காயை வந்து நல்லா அந்த எண்ணெயோட
ஃபைவ் டு டென் மினிட்ஸ் சாலிடாக அது வந்து ஒரு 30% குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு அது சாட்டே ஆன பிறகு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பலாக்காயோட உப்பு, காரம், அந்த புதினாவோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்குறப்ப தான் உங்களுக்கு அந்த கறி டேஸ்ட் வந்து பலாக்காயெலாம் இறங்கும். இப்போது நான் ஒரு மூணு தக்காளியை இப்படி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணுறேன். தக்காளியும் ரொம்ப எப்போவுமே வதங்குற மாதிரி வதங்க தேவையில்லை, ஒரு 4 to 5 minutes நீங்கள் சாட்டே பண்ணாலே போதும். இதோட 1 tablespoon அளவுக்கு வரமிளகாய்த்தூள், 1 tablespoon அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் காரத்துக்காக, ஐ மீன் கலருக்காக. ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். யூஸ்வலாக நீங்கள் மிளகாய்த்தூளும் உப்பு சேர்த்த உடனே உங்களுக்கு தக்காளி ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக வந்து வதங்கிடும். ஸோ தக்காளி வதங்கலையே அப்படிங்கிற டென்ஷன் வேணாம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நம்ம பலாக்காயில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இதோட பார்த்தீங்கன்னா 1.5 cup அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் எதுக்குன்னா பலாக்காயை சீக்கிரமாக வந்து நமக்கு குக் பண்ணி கொடுக்கும், அதே மாதிரி பிரியாணிக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவரையும் கொடுக்கும். இது வந்து நல்லா சுன்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஒரு 5 minutes அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 cup அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் நீங்கள் வந்து வச்சிட்டிங்கன்னா ஒரு 4-5 sound விட்டுட்டிங்கன்னா போதும். இன்கேஸ் குக்கரில் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த தயிர் வந்து நல்லா சுண்டி இந்த மாதிரி ஃபுல்லாக பலாக்காயோட இறங்கிருச்சு அந்த ஃப்ளேவரு. இப்போ நான் ஒரு 2 cup அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நல்லா பலாக்காயை குக் பண்ணுறதுக்காக சாலிடாக நீங்கள் 10 to 20 minutes வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து பலாக்காய் குக் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லைன்னா இது எல்லாமே குயிக்காக பண்ணுறதுக்காக நீங்கள் குக்கரில் வந்து ஒரு 5 whistles அளவுக்கு விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ செக் பண்ணி பார்த்தப்போ நல்லா பலாக்காய் வெந்துருச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து 1 cup அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் எனக்கு பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் அந்த கிளாஸில் 2 glass அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா நான் அரிசி வந்து ஊற போடலங்க, கழுவி நல்லா காய வச்சுட்டேன். அதே மாதிரி இன்னொரு டிப் என்னென்னா அரிசி இந்த மாதிரி போட்டு உடனே 2 tablespoon எண்ணெயை, ஐ மீன் நெய்யை வந்து நீங்கள் அரிசியோடையே இப்படி கலந்து விட்டுருங்க. அப்படி பண்ணுறப்போ அரிசி உடையாமல் முழுசு முழுசாக நமக்கு நீட்டமான பிரியாணி கிடைக்கும். நீங்கள் ஊற வச்சிங்கன்னா இந்த ஸ்டெப் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். பட் நான் வந்து டைரெக்டாக போடுறேன், பிகாஸ் எனக்கு வந்து ஆல்ரெடி 80% வந்து பலாக்காய் குக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் ஊற வச்ச அரிசி போட்டிங்கன்னா நான் அடுப்பில் ரொம்ப நேரம் வைக்க முடியாது, அது சீக்கிரம் வந்து வெந்துடும் இல்லையா, பாஸ்மதி ரைஸ் சீக்கிரம் வெந்துடும். ஸோ நான் ராவாக போடுறப்போ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அது வேகிறப்போ இன்னும் அந்த ஃப்ளேவர் மொத்தமும் வந்து பலாக்காயில் இறங்கி நீங்கள் சாப்பிட்றப்போ ஒரு அருமையான சுவையை இது கொடுக்கும். நிறைய கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் அங்கே கொடுக்குறாங்க. ரொம்ப ஃபேமஸாக இந்த ரெசிபி போயிட்டுருக்கு, மெயினாக கேட்ரிங் பீப்புள்ஸ் கிட்ட இருந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூடிட்டு நான் ஒரு 5 to 10 minutes அதாவது அந்த ரைஸ் வந்து 90% அளவுக்கு குக்கார வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 to 10 minutes ஆயிடுச்சு. நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான கலரில் அப்படி கடையில் பார்க்குற மாதிரி இல்லை கல்யாண வீட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு பிரியாணி கலர் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஃபுல்லாக குக் ஆகல ஃப்ரெண்ட்ஸ், 90% தான் குக் ஆகிருக்கு. ஏன் இப்போ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம இப்போ வந்து தம்மில் போட போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு தம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 1/2 glass தண்ணி சேர்த்துட்டு இதே மாதிரி சிம்மரில் வச்சுட்டு ஒரு 10 minutes குக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். தம் போடுறதுக்கு ஒரு பழைய தோசைக்கல் எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக புதுசாக எடுத்தீங்கன்னா அந்த தோசைக்கல் வீணாக போயிடும். ஸோ ஒரு பழைய தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பிரியாணி மிக்சரை அது மேலே வச்சுட்டு நல்ல ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். உங்ககிட்ட வாழை இலை இருந்தால் முதல்ல வாழை இலை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சில்வர் ஃபாயில் போடுறதுனால அந்த வாழை இலையோட மனம் உள்ளே இறங்கி இன்னும் அருமையான ஒரு சுவையை கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி நீங்கள் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டை பிரியாணி நம்ம இந்த ஒரு மெத்தடை தான் செஞ்சுருப்போம். கிட்டத்தட்ட இதுவும் அதே ஒரு மெத்தட் தான். பட் ட்ரஸ்ட் மீ, இதோட ஃப்ளேவரும் மட்டன் பிரியாணியோட ஃப்ளேவருக்கும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸே தெரியாது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த பலா காயில் செய்யக்கூடிய பிரியாணி. பலாக்காய் வந்து அப்படியே ஒரு மட்டன் டேஸ்ட் நமக்கு வந்து நம்ம ஃபுட்டில் கொடுக்கும். ஸோ நான் வந்து சில்வர் ஃபாயில் வச்சு இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிடுறேன். சில்வர் ஃபாயில் பர்ஃபெக்டாக அப்படியே சீல் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், பட் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் மே
நல்லா லிட் வைக்கிறப்போ அது இன்னும் டைட்டாக ஆகிடும். ஸோ சைடில் இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து நல்லா சீல் ஆகிடும். ஸோ சிம்மரில் நம்ம வந்து அடுப்பை வந்து ஹையில் வச்சு தோசைக்கல்ல சூடு பண்ணுறோம். ஒன்ஸ் தோசைக்கல் சூடானவனே நீங்கள் கம்ப்ளீட் சிம்மர் இருக்கிறதுல எது சிம்மரோ அதில் வச்சுடுங்க. அப்படி வச்சதுக்கப்புறமேலு கம்ப்ளீட்டாக ஒரு 10 to 15 minutes ஆர் மோர் தென் தட் உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வைங்க. அப்படி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பர்ஃபெக்டான பிரியாணி ரெடி ஆகிடும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்ல உதிர உதிர அருமையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட வியூஸை கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனில் எனக்கு அனுப்புங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, நம்மளோட சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.